அதோட நிறுத்திக்கலாம் சார், ஐபிஎல் ஆரம்பிக்குது, ரொம்ப எங்களுக்கு அவமானமாக இருக்கு. எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா யார் கேட்டாலும் எல்லாரும் ஆல் ரவுண்டர் இருந்தாங்க. ஏன்னா யாராவது பேட்டிங் போனேன்னா அவன் அவுட் ஆகி டக்குன்னு நான் போகணும்னு யோசிக்கிற பேட்ஸ்மேன் தான் எங்கள் டீமில் ஜாஸ்தி. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஷுட் தேங்க் விஷ்ணு ஃபார் என்னென்னா ஒரு சிசிஎல் நடத்துறது வந்து ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க, கிட்டத்தட்ட 8 டீம்ஸ் ஆல் ஸ்டார்ஸ் கம்மிங் டுகெதர் அந்த ஒரு டைம் ஃப்ரேமில் ஒவ்வொரு வருஷமும் வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தான். ஸோ பட் ஸ்டில் ஹி கம்ஸ் அப் வித் த சொல்யூஷன் அண்ட் 10th இயர் இப்போ ஒரு 10th சிசிஎல் நடத்துறது ஐ திங்க் இஸ் ஃபென்டாஸ்டிக் அச்சீவ்மெண்ட் விஷ்ணு. ஏன்னா நிறைய பேர் யூ கேன் ஈஸிலி ஃபிசில் அவுட், பட் அந்த ஒரு பேஷன் அண்ட் ஹீ பிரிங்ஸ் எவ்ரிபடி டுகெதர் இஸ் ஃபினாமினல். பட் ஃபார் அஸ் பர்சனலாக எங்கள் டீம் பார்த்தீங்கன்னா வி ஆல் ரொம்ப ஒரு என்ன சார் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஜோவிலியான ஒரு டீம் தான். வி ஆல் கம் டு என்ஜாய் த கேம், வி ஃபர்கெட் நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெஸ் அந்த படங்களோட இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே வி கீப் அசைட். இன்ஃபேக்ட் நம்ம வந்து ப்ராக்டிஸ்லேயும் சரி மற்ற மேட்ச் டைம்லேயும் சரி யாருமே வந்து எந்த படத்தை பற்றியும் பேசுனதே கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் அவர் பாண்டிங். அப்போ ஒரு இந்த வருஷம் சிசிஎல் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த வருஷம் சிசிஎல் வரும்போது இந்த வருஷம் எங்கே விட்டோமோ அங்கேருந்து பிக்கப் பண்ணுவோம். ஸோ ஐ திங்க் வி ஆர் ஹேவிங் எ கிரேட் டைம் அண்ட் எங்கள் டீம் ஓனர் வந்து கங்கா பிரசாத் இஸ் நாட் ஹியர் டுடே. ஸோ ஹீ இஸ் பீன் எ ஹியூஜ் சப்போர்ட் ஃபார் சென்னை ரன்னர்ஸ் ஃபார் அ வெரி லாங் டைம். அண்ட் இந்த வருஷம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்சில் வந்து ஷார்ஜாவில் ஃபஸ்ட் மேட்ச் ஷார்ஜாவில் நடக்குது. விஷ்ணு எங்களுக்கு சென்னையில் மேட்ச் இல்லைன்னு கூட பரவாயில்ல, இந்த மாதிரி ஷார்ஜா மலேசியா சிங்கப்பூரில் அப்படி வச்சா கூட ஓகே தான். பட் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ரொம்ப ரொம்ப ஒரு 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 ஹெல்தியான ஒரு டைம், ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்பிரிட் எல்லாமே. ஒரு 15 பசங்க ஒன்றா சேர்ந்து கலாட்டா பண்ணுற ஒரு சிச்சுவேஷன் தான் ஒரு நெக்ஸ்ட் 1 மந்த்து. ஸோ வி ஆர் கோயிங் டு ஹேவ் ஃபன் அண்ட் தேங்க்யூ விஷ்ணு ஃபார் அரேஞ்சிங் திஸ் ஃபன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஆர்யா சொன்ன மாதிரி தான் இட்ஸ் சிசிஎல் ஆட் இட்ஸ் ஓன் குட் ஃபேஸஸ் அண்ட் பேட் ஃபேஸஸ் ஆஸ் வெல். பட் ஐ ஹவ் ஆல்வேஸ் சீன் விஷ்ணு இந்துரி நெவர் லெட்டிங் சிசிஎல் டவுன். ஹி ஹேட் இஸ் ஓன் சொல்யூஷன்ஸ் டு கம் அப் வித். ஸோ அதுதான் வந்துட்டு இப்போ ரைட் நவ் த கரண்ட் சிசிஎல் இஸ் கோன் பி பிகர் அண்ட் பெட்டர் வித் லாட் ஆஃப் பிகர் ப்ராட்காஸ்ட் கம்மிங் இன். ஜியோ சினிமா, சோனி 10.5 அண்ட் விஜய் டிவி எல்லாமே வராங்க. ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் பீங் எ பார்ட் ஆஃப் சென்னை ரெனோஸ் ஃப்ரம் டே ஒன், நாங்கள் எல்லாருமே ஆல்மோஸ்ட் இருக்கிற டீமில் இருக்கிற எல்லாருமே சென்னை ரெனோஸ் பிகினிங் பீரியட்லேருந்தே இருக்கோம். அண்ட் 2 தடவை சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்கோம், அது வந்துட்டு எவ்வளோ பல காலம் முன்னாடினு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த வருஷம் ஐ திங்க் வி வில் கம் அப் ஸ்ட்ராங்கர் அண்ட் திஸ் டைம் இந்த கப்பை திருப்பி நாங்கள் எடுக்கணுங்கிறதுல முடிவில் இருக்கோம். ஸோ ஸோ திஸ் இஸ் சென்னை ரெனோஸ் ஆக்சுவலாக. இப்போது அந்த ஒரு ப்ரெஷர் எங்களுக்குள்ளே இருக்கவே இருக்காது, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு விட்டு கொடுத்து ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு டீம் தான் இங்கே சென்னை ரெனோஸ். அண்ட் இட்ஸ் அ குட் அக்கேஷன் ஃபார் அஸ் டு மீட் அண்ட் க்ரீட் ஆல் த ஜென்ரலாகவே ஒரு போஜ்பூரி இண்டஸ்ட்ரியிலேயே உள்ள ஒரு பஞ்சாப் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஆளுங்களை டக்குன்னு போய் நம்ம பார்த்து பேச முடியாது. பட் சிசிஎல் ஐ திங்க் கிவ்ஸ் யூ தட் பிளாட்ஃபார்ம், இட் கிவ்ஸ் யூ தட் ஸ்பேஸ் ஃபார் அஸ் டு கோ மிங்கிள் வித் அதர் ஆக்டர்ஸ், எக்ஸ்போஸ் பண்ணி இப்போ அவங்கள்ட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு சிசிஎல் பெருசாகவே இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ தட் 1 மந்த்
எங்கே இருந்தாலும் எந்த ஷூட்டிங் இருந்தாலும் பர்சனலி ஃபார் மீ எனக்கு பர்சனலாக அந்த ஒன் மந்த் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி பியூட்டிஃபுல் ஃபார் மீ பிகாஸ் எங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்க்குறதே ரொம்ப கஷ்டம். ஒரு குரூப் இருக்கே தவிர அந்த குரூப்பில் எல்லோரும் பிளான் பண்ணி சென்னையிலேருந்துமே மீட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். பட் தட் ஒன் மந்த் எனக்கு பர்சனலாக இட்ஸ் அ ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ப்ளஸ் எண்ட் ஆஃப் தி எவ்ரிபடி லவ்ஸ் கிரிக்கெட். ஸோ அந்த கிரிக்கெட்டை சேர்த்து பண்ணும்போது இட் இஸ் மோர் ஃபன். அண்ட் தேங்க்ஸ் டு சிசிஎல் டீம் அண்ட் கேப்டன் ஆர்யா ஆஸ் வெல் அஸ் இன்னும் ரெண்டு மூணு பேர்லாம் வரல எங்கள் டீமில் மெயின் பிளேயர்ஸ்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜீவா, விக்ராந்த், விஷ்ணு விஷால் எல்லாருமே இருக்காங்க இன்னும், அசோக் செல்வன். ஸோ பட் ஆஸ் ஆஃப் நோ திஸ் இஸ் த கோர் டீம். ஸோ வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் சென்னை ரைனோஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் அ கோச் சையத் அண்ட் வினீத் அஸ் வெல் அஸ் அன் அஸ்டன் கோச் அரவிந்த். ஸோ இதுதான் எங்கள் டீம். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் திஸ். இந்த தடவை அட்லீஸ்ட் கப் அடிக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா பல வருஷம் ஆச்சு எடுத்து. ஸோ திஸ் டைம் வி வில் புஷ் ஹார்டர் அண்ட் வில் மேக் ஷோர் வி கெட் த கப் பேக். தேங்க்யூ. ஜாமி, பாரி எல்லாமே சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றியும் வணக்கம். அஃப்கோர்ஸ் சென்னை ரைனோஸில் விளையாட்டு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம், ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். பிகாஸ் இது வந்து இட்ஸ் நாட் அபவுட் வின்னிங் ஆர் லூசிங். இந்த டீமில் சேர்ந்து இருக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான். அதுவும் முக்கியமான ஒரு மாதம் பாரியும் ஜாமியும் சொன்ன மாதிரி இந்த ஒரு மாதம் எங்களுக்குலாம் வந்து பயங்கர ஒரு ஒரு இந்த கல்யாணம் ஆனவங்களுக்குலாம் வந்து இந்த பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து இந்த பாய்ஸ் ட்ரிப் போனால் எல்லாருக்கும் இந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ஒரு மாதம் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த பாய்ஸ் ட்ரிப் போன ஒரு சந்தோஷம் தான் இருக்கும். இட்ஸ் ஆல்வேஸ் லாட் ஆஃப் ஃபன். எஸ் அந்த மேட்ச் ப்ரெஷர் வந்து இருக்கும், பட் அது வந்து அந்த ஆன் ஃபீல்டில் இறங்கும் போது மட்டும் தான் எங்களுக்கு இருக்குமே தவிர மற்ற எல்லா நேரமும் வந்து லைக் ஹவ் விஷ்ணு சைட் யூனோ திஸ் டீம் இஸ் மோர் அபவுட் யூனோ பீங் ஜோவியல் அண்ட் யூனோ லாட் ஆஃப் பாசிட்டிவிட்டி. ஸோ அண்ட் ஒன்ஸ் அகேன் ஐ ஷுட் மெயினாக தேங்க் விஷ்ணு பிகாஸ் சிசிஎல் ஒன்லேருந்து வந்து ஹீ இஸ் ஆல்வேஸ் பேக்ட் அப் த சென்னை டீம். அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு ரைட் ஃப்ரம் விஷ்ணு அண்ட் எங்களோட டீம் ஓனர் கங்கா பிரசாத் சார் அண்ட் எங்கள் கேப்டன் ஆர்யா. ஸோ தேங்க்ஸ் டு ஆல் தி பாய்ஸ். நாங்கள் திஸ் இயர் வி வில் டெஃபினெட்லி கம் பேக் ஸ்ட்ராங்கர். நாங்கள் கண்டிப்பாக கப்பை ஜெயிக்க நாங்கள் ட்ரை பண்ணுவோம். பட் ஆல் தி அதர் டீம்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எவ்ரி ஒன்ஸ் பிகமிங் யூனோ ஸ்ட்ராங்கர் அண்ட் மோர் காம்படிட்டிவ். ஸோ வி லுக்கிங் ஃபார் டு குட் டோர்னமெண்ட். நீங்களும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஷார்ஜாவில் வந்து விளையாட போகிறோம். ஐ திங்க் சீசன் டூ ஆர் த்ரீ நாங்கள் ஒரு வாட்டி ஷார்ஜாவில் போய் விளையாடிருந்தோம், டூ அண்ட் த்ரீ விளையாடிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து விஷ்ணு எங்களை கூப்பிட்டு போகிறாரு. அடுத்த வருஷம் அப்டேட் ஆகி கொஞ்சம் அப்டேட் ஆகி லண்டன் கூப்பிட்டு போகிறேன்ட்டுருக்காரு. ஜெஸ் ஏ ஆமாம் விஷ்ணு, லண்டன் பேரை கேட்டாலே அவர் இப்படி தான் தலையாட்டுறாரு அவர். ஸோ யா, பட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ. இவ்வளோ வருஷம் நீங்கள் எல்லாரும் எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் வி லுக்கிங் ஃபார்வர்ட் டு அ குட் கேம். தேங்க்யூ. ஒன் மோர் திங், ஏன்னா இப்போ வந்து கிரிக்கெட் வந்து எல்லாருமே விளாட்ற ஒரு கேம். எனிபடி இன் இந்தியா வந்து அவங்களோட ஃபேவரட் ஸ்போர்ட்னு கேட்டிங்கன்னா கிரிக்கெட் தான். ஸோ இட்ஸ் வெரி வெரி என்ன சொல்கிறது, நல்லா விளாட்ணுன்றது வந்து இட்ஸ் எ பேசிக் ரிக்குயர்மெண்ட். இப்போ வந்து ஆடியன்ஸாக சரி பார்க்கும்போது இவன் அவங்களுக்கே அந்த கிரிக்கெட்டிங் ஷார்ட்ஸ் தெரியும், எல்லாமே ரூல்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ ஆக்டர்ஸ் ஹியர் தே புட் ஸோ மச் ஆஃப் எஃபர்ட். இப்போ விஷ்ணு சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் அபவுட் த மணி, இட்ஸ் அபவுட் த ப்ரைட், இட்ஸ் அபவுட் த லவ் ஃபார் த கேம். நிறைய இன்ஜுரிஸ், ஏன்னா இப்போ ப்ராக்டிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒன் மந்தாக பண்ணிகிட்ருக்கோம், நிறைய இன்ஜுரிஸ் மேட்ச்லேயும் சரி நிறைய இன்ஜுரிஸ் ஆகும். பட் அதெல்லாம் மீறி ஐ திங்க் எவ்ரிபடி கிவ்ஸ் ஸோ மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஸோ மச் ஆஃப் எஃபர்ட். ஸோ நம்ம வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ ஆத்தென்டிக், மேக்ஸிமம் எங்களால் எவ்வளோ ஆத்தென்டிக்காக எவ்வளோ ஸ்டைலிஷாக எவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு எவ்ரிபடி. ஏன்னா அதனால தான் இப்போ வந்து நிறைய ஸ்டார்ஸ் வந்து விளாட ஏன் வர மாட்டேங்கிறாங்கன்னு, பிகாஸ் அவங்களுக்கு அந்த அந்த லெவலுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியுமான்ற ஒரு டவுட் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. பட் டெஃபினெட்லி இஃப் யூ ப்ராக்டிஸ், நிறைய பெஸ்ட் கோச்சஸ் நம்மள்ட்ட இருக்கிறாங்க. ஸோ ஐ எம் ஷுர் மோர் பீப்புள் கம் ஃபார்வர்ட் இன் த நெக்ஸ்ட் சீசன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் இங்கே வந்ததுக்கு ஒரு பெரிய நன்றி. எல்லோரும் சொல்கிறதோட நான் புதுசாக எதுவும் சொல்ல போகிறதில்ல. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஒரு வருஷமும் சீசன் முடிஞ்சவனும் அடுத்த சீசன் எப்போ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அப்டேட் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா அந்த லவ் டுவர்ட்ஸ் த கேம் இஸ் ஸோ மச். சினிமா எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு ஈக்குவலண்டாக கிரிக்கெட் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வருஷம் எங்களோட ஃபுல் எஃபர்ட் போட்டு கப்பை ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ முயற்சிப்போமோ அதை பண்ணுவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ. தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். சொல்லிட்டாங்க பாரி ஜாமி எல்லோரும் புதுசாக ரெண்டு விஷயம் தான். ஒன்று, சென்னையிலே எல்லோரும் தான் எல்லாருமே பிஸியாக இருக்க ஆர்டிஸ்ட், எல்லாமே தொடர்ந்து ஷூட்டில் இருப்பாங்க. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரைட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் போலர், அவர் எங்கள் டீமோட பிரையன் சார்ல்ஸ் லாரா. தேவையில்லாத வேலை. ஆனால் வந்து நாங்கள் இதை வந்து ஒரு ஒரு கெட் டுகெதர் மாதிரி தான், நம்ம எவ்ரி வீக்கெண்ட் மீட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் டெய்லி ப்ராக்டிஸு.
அப்புறம் வந்து ஒரு ட்ரிப்பு போகிற மாதிரி, ஏன்னா இவங்களை பிளான் பண்ணி யாருமே சொல்லி, ஆனால் ஜாமியை கொஞ்சம் மீட் பண்ணலாம் அடிக்கடி, ஏன்னா அவர் ஒர்க் அவுட் பண்ணுறவர், ரெகுலராக இருந்தால் அவர்கிட்ட போனால் கொஞ்சம் ஒர்க் அவுட் ப்ராக்டிஸ் கொடுத்துருவார். பட் மற்றவங்களை மீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அது வந்து எல்லாருக்கும் கிரிக்கெட்னால் கண்டிப்பாக பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக டெய்லி நாங்கள் போய் பிஸியாக இருந்தாலும் கிரிக்கெட் ஆடுறோம், எல்லாம் பண்ணுறோம், ஜாலியாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். வந்த எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். எல்லோரும் ஷார்ஜாக்கும் வந்துடுங்க. CCL Celebrity Cricket League was started in 2011 and this is the 10th season of CCL because we had a break in between because of the pandemic. If you look back at the journey last 10 years, Chennai team is the most consistent and most loving team in the entire CCL because the team comes together with so much of positive energy, and thank you Arya for that. And over the last 10 years, the first 2 years, Chennai was the champions, and after that also every season they've been performing extremely well. This team has if you ask any others of the 7 teams in CCL, they all say their favorite team is Chennai because of the players. And this season CCL is going to be much bigger than all earlier seasons because of the reach that we are going to generate. This is the only league after IPL to have so many broadcast networks broadcasting it. We have Star Network broadcasting the games in the south regional languages. In Tamil we have Vijay Super, in Hindi we have Sony 10.5, and DD Sports covering all the 20 games. And Jio Cinema is streaming all the 20 games, which is a big, big positive thing of CCL Season 10. This season, we are not able to host the game in Chennai because we are too close to IPL. But in the next year, in the coming years, we will definitely plan to host at least one day in Chennai. That's a commitment that we are definitely going to fulfill. And this season, we are starting on Feb 23rd. The first weekend is going to be in Sharjah. Feb 23rd, 24th, 25th, we are playing in Sharjah. Then we will be moving to Hyderabad. Then we will be moving to Trivandrum. And the playoffs will be in Vizag. To be frank, all the actors participating in CCL are only coming because of the passion for the game. If we have to pay each player what they charge for an endorsement or an appearance fee, it's impossible for us to afford. It's all the players together in the league might have, if we charge their daily remuneration, it will be over 200 or 300 crores for their entire contribution to CCL. But they are coming for the passion of the game, and we are very, very thankful for that, and we definitely appreciate their effort. It's not just the game, the way they practice, everything matters a lot, and the quality of cricket has been improving year on year. We introduced a special segment last year. It's two innings in T20, which is like a test match in T20, which was huge success last year, and we are hoping the same this year. The tournament will reach larger audience. The tournament will grow beyond what it was earlier. Thanks a lot for all the players, and especially Arya. You've been an immense strength for me in running the league, and especially the way you are handling the Chennai team. I can't thank you enough for that. Thank you. தமிழ்நாடோட சிங்கப்பூர் மலேசியா அதர்ஸ் கண்ட்ரீஸில் போய் விளாட்றதான் பிடிக்குன்றீங்க. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் சேர்ந்த செலிப்ரிட்டிஸ் வேர் டு யூ லவ் டு ப்ளே இன் தமிழ்நாடு? நாட் தட் சி, அது வந்து எப்படின்னா இப்போ வந்து நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். ஸோ நம்ம வந்து சேக்பாக்கில் இப்போ வேணால் நிறைய வாட்டி விளையாடிருக்கோம். சி உண்மையில் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஹைதராபாத் போய் விளாடும்போது கூட இந்தியன் பிளேயர்ஸ் விளாடின அதே ட்ரெஸ்ஸிங் ரூம், அதே கிரவுண்டு, அதே பிச்சு. ஸோ நம்ம விளாடும் போது இட்ஸ் கிவ்ஸ் எ டிஃப்ரெண்ட் ஃபீலிங்.
ஸோ அது ஒரு உண்மையிலேயே அந்த ஸ்டேடியத்தில் போய் போயிருப்ப சச்சினில் இங்கே தான்ப்பா விளையாடிருக்காரு, நாம கூட இதே பிச்சில் விளாட்றோன்ற ஒரு ஃபீலிங் தான். ஸோ வேறு வேறு கண்ட்ரிஸ் போனால் இன்னும் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் போடுங்க, அவளை வர சொல்லுங்க. இந்த நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பேப்பரில் போட்டிங்கன்னா அது வந்து ஒரு பெரிய நியூஸ். அப்படி கிடையாதுங்க, அவங்க வரணும்ல, நம்ம சும்மா கூப்பிட முடியாதுல்ல. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அவங்களோட, இது வந்து யாருமே ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுற ஒரு லீக் கிடையாது. நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படி இல்லாமல், இட்ஸ் அபவுட் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா. சி லைக் யூ சேட், இப்போ ஒவ்வொரு ஹீரோயின் நம்ம கூப்பிடணுன்னா இட்ஸ் எ ஹியூஜ் சார்ஜ். அவங்க வந்து அது வந்து ஒரு கமர்ஷியலாக பார்க்குறாங்க. ஸோ அந்த கமர்ஷியல் வயபிலிட்டி வந்து கண்டிப்பாக இந்த லீக்கில் கிடையாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் எங்களால் ரிக்வெஸ்ட் பண்ணி யாராவது அந்த இப்போ சப்போஸ் பெங்களூர் இல்லைனா ஹைதராபாத் நடக்கும்போது அங்கே இருக்கிற ஸ்டார்ஸை ரிக்வெஸ்ட் பண்ணி விலாஸ்தம் ஃபார் அ சப்போர்ட், அந்த மாதிரி தான் பண்ண முடியும். தவிர நீங்கள் வந்துருங்க உங்களோட ஃபீஸ் நம்ம பே பண்ணணும்னு சொன்னால் ஐ திங்க் அது முடியாது. ஸோ தட்ஸ் அ ப்ராப்ளம். எஸ் சார், ஓ தி லாஸ்ட் 10 இயர்ஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு சே தி நம்பர்ஸ் தட் வெண்ட் இன் டு பில்டிங். நானே சொல்கிறேன், அவர் சொல்கிறது தப்பு. ஏன்னா சி ஹீ இஸ் நாட், இப்போ வந்து நம்ம இப்போ இவராக இருக்கட்டும் கங்கா பிரசாதாக இருக்கட்டும், ஹீஸ் மேட் அஸ் ஃபீல் கம்ஃபர்ட். பேசிக்காக வந்து என்னென்னா நம்மளோட ஸ்டே, ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட்டு, நம்மளை பார்த்துக்கிறது அதெல்லாம் மீறி வாட் எவர் த பெஸ்ட் ஹீ கேன் கிவ். அது வந்து 100,000, 50,000 ரூபாய், 5 லட்சமோ, 10 லட்சமோ, வாட் எவர் அந்த சீசனில் அந்த எவ்வளோ கொடுக்க முடியுமோ தட் வி ஈக்குவலி டேக் இட். ஸோ அது வந்து இட்ஸ் லைக் ஒரு அவங்களும் கூட வந்து இவங்கள வந்து ஃப்ரீயாக பண்ணக்கூடாதுன்ற ஒரு இதில் தான் அவங்களும் பண்ணுறாங்க. இட்ஸ் நெக்லிஜிபிள் டு வாட் தே யூஸ்வலி பட் ஃபார் ஒன் டே, இட்ஸ் வெரி வெரி நெக்லிஜிபிள். இட்ஸ் ஜஸ்ட் த பேஷன் ஆஃப் த கேம் மோர் தேன் எனி திங் எல்ஸ். விஷ்ணு, டு யூ ஹேவ் எனி பிளான் டு இன்ட்ரடியூஸ் லைக் WPL, CCL, W, திஸ் உமன் கிரிக்கெட் லீக்? நோ சார், நோ பிளான் சார். சார் பார்க்கவே வர மாட்டேங்கிறாங்க ஹீரோயின்ஸ். சேரிங்கே வர மாட்டேங்க. ஆமா, சேரிங்கே வர மாட்டேங்கிறாங்க. இல்லை இல்லை, அதுதான் இப்போ நார்த்தில் இருந்து 4 டீம் இருக்கு. அதில் அது வந்து அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். இது வந்து அது விஷ்ணு தான் சொல்லணும். We can have an exhibition game, but that can't be a tournament. இல்லை இல்லை, அது வந்து ஒரு மேட்ச் தான் நடக்கும், அது வந்து ஒரு டோர்னமெண்ட்டாக நம்ம அது ப்ளேஸ் பண்ண முடியாது. அதான் சார், ஃபீஸபிலிட்டின்னு ஒன்று பார்க்கணும். நம்ம டோர்னமெண்ட்டுன்னு ஒன்றுனா வந்து அந்த மினிமம் ஒரு 6 டீம் 8 டீம் இருந்தால் ஒரு டோர்னமெண்ட்டாக ரன் பண்ண முடியும். மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச். எது சார் சேலஞ்ச் எடுத்து பண்ணும்போது சார், அதுக்கும் ப்ளூ ஸ்டாருக்கு சம்மந்தமே இல்லையே சார். இல்லை அதுதான் சார், விளையாடலாம், கண்டிப்பாக வந்து விளையாடலாம். ஆனால் இவர் சொன்ன மாதிரி அது ஒரு எக்ஸிபிஷன் மேட்சாக, மேபி ஏதோ ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபெஸ்டிவல் டே அந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் மேட்சாக நடத்தலாம், அது டெஃபினட்டாக நடத்தலாம். அது அது வந்து நாட் பாசிபிள்லாம் இல்லை. பட் ஒரு டோர்னமெண்ட்டுங்கிறப்ப ஆப்வியஸாக நம்மளுக்கு எத்தனை டீம் ஒன்று வேணும் இல்லை சார். இதுவே பேன் இண்டியா தான் சார். சார் போஜ்பூரி, பஞ்சாப், கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, இத்தனை டீம்ஸ், பெங்கால், மும்பை, இத்தனை டீம்ஸ் இருக்குது சார். இதுவே பேன் இண்டியா தானே உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜியோ சினிமா அண்ட் சோனியில் வருதுனாலே வந்து அது எவ்வளோ பெரிய ரீச். இன்ஃபேக்ட் இது ஐ திங்க் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை ப்ராட்காஸ்டிங் சேனல்ஸில் வந்து சிசிஎல் வருது. ஸோ எங்கள் எல்லாருக்குமே, எங்களை உட்பட எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்குமே வந்து இது வந்து ஐ திங்க் திஸ் இஸ் த பிகெஸ்ட் ரீச் வி வில் கெட். ஏன்னா இவ்வளோ சேனல்ஸ் ப்ராட்காஸ்ட் பண்ணுறப்ப இது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு எக்ஸ்போஷராக இருக்கும். மாற்றலையா? அதே எல்லோ தானே டிசைன். அந்த ஸ்பான்சர் மாறும்போது, ஸ்பான்சர் மாறும்போது அதோட அதுக்கேற்ற மாதிரி டிசைன்ஸ் மாறும். சார்
நீங்கள் கூப்பிட்டா தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன், நாங்கள் கூப்பிட்டு வரல. அதை நான் சொல்கிறது வந்து என்னென்னா, இது வந்து ஒரு கமிட்மெண்ட், இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸுக்கான ஒரு கமிட்மெண்ட். ஏன்னா ப்ராக்டிஸும் சரி, ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு சும்மா நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த ரப்பர் பாலில் டென்னிஸ் பாலில் விளாடுற மாதிரி விளாட முடியாது. இது வந்து நீ ஸ்க்ரீ படம் சாரி மேட்ச் பார்க்கும்போது ஒரு 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 ரியல் ஒரு டீம், ஒரு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஆடுற ஒரு டீம் எப்படி ஆடுவாங்களோ அந்த ரேஞ்சுக்கு ஆடுறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து அந்த கமிட்மெண்ட், அந்த 2-3 மந்த்ஸ் கமிட்மெண்ட் கொடுத்தா தான் அந்த லெவலுக்கு நம்ம ரீச் பண்ண முடியும். ஸோ இன்ஃபேக்ட் அதனால தான் ஆக்டர்ஸ் வந்து நிறைய பேர் பிஸியாக இருக்கிறதுனால ஐ திங்க் அவங்களுக்கு அந்த டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். கப்பு முக்கியம், அடிச்சிருவோம். ஆர்யா, Why do you choose only cricket for celebrity? Yeah, football la enakku personally la football dhaan pidikum, but enna na adu aadra members kammi. So ipo India portha varaikkum cricket it's like a religion. So ellarkume vandu basically nee vandu chinna vayasula irundha childhood la irundha andha oru velaadi irupanga. So that adoda reach definitely is bigger. So but football nariya perku vandu andha oru இப்போ இப்போ நிறைய ஃபுட்ஸால் அது இதெல்லாம் நிறைய பேர் விளையாடிட்டு இருக்காங்க. இட் இஸ் மச் பெட்டர். பட் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு லீகாக கூட, ஆக்டர்ஸ் லீகாக கூட கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் திஸ் இஸ் டெஃபினெட்லி பிகர். இல்லை இல்லை, எல்லாருமே வருவாங்க. மிஸ்டர் விஷ்ணு, அபவுட் ஃபுட்பால் கிரிக்கெட் ஃபுட்பால் லீக். வி ஹேவன்ட் தாட் ஆஃப் that yet, sir, because we need to make one project viable and sustainable. We're struggling with this only, so thinking of something else will happen only if we see good results in this, which we are seeing right now. Over the years, any sports league in the world takes 7 to 10 years to survive, sir. And if someone has that patience and bandwidth to survive for 7 to 10 years, only then that league will sustain. So for example, even in IPL, three teams defunct, like Deccan Chargers or the Pune Warriors or the Kerala Tuskers, they failed. And if you see, most of the teams suffered losses for the first 7-8 years. After the 10th year, everyone started seeing some kind of viability there. The same way in CCL also, we've been suffering initially, and now I think we have reached a stage where it's only growth from here, not seeing anything behind. So I don't think we have that kind of patience or bandwidth or energies to start one more league at this point of time. So this is the 10th season of CCL. So you know that we passed the test of time. 10 years of foundation put it. See, in IPL, their profession is cricket. They're being paid to play cricket. Here, their profession is acting. They're not being paid to play cricket here. No, auction comes when money is involved, when bidding is involved, right? So we are not paying them that we put them to auction. It's their passion for the game that they are coming together. So there's no way that we can do an auction here because we can't buy them with money. நீங்க சொல்ற மாதிரி பண்ணுனா வந்து இப்போ இங்கே அவரு கேட்ட கேளுங்க. அப்படிதான் இப்போ பெரிய ஸ்டார்ஸ் யாவெல்லாம் ஒண்ணு அவங்களோட ஸ்டார்டம் டிஸ்டர்ப் எல்லாம் ஒன்று வந்து இங்கே டேரெக்டாக வந்து அவங்க கிரவுண்டில் ஆட முடியாது. கிரிக்கெட் அவங்க ரெகுலராக கிரிக்கெட் இருந்தால் கூட கிரிக்கெட் பால் ஆடுறது கொஞ்சம் வித்தியாசம், இன்ஜுரி பிரச்சனை இருக்குது. ஒன்று வந்து பெரிய க்ரௌட் முன்னாடி ஆடும்போது அவங்க வந்து சும்மா சாதாரணமாக ஆட முடியாது. ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்தால் தான், எவ்வளோ பெரிய கிரிக்கெட் இருந்தாலும் ரெகுலராக அந்த டச் இருந்தால் தான் ஆட முடியும். ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது நீங்கள் கேட்ட கேள்வி. அதனால தான் வந்து அவங்க வர யோசிப்பாங்க. அவங்க பிஸியாக மினிமம் அவங்க வந்து ஒரு 20-30 டேஸாவது இதுக்காக ப்ராக்டிஸ்க்கு அவங்க ஒதுக்கணும். ஸோ அது அவங்க டைம் ஷூட் ஸ்கெடியூலில் பிஸி இருக்கணும். இப்போ நாங்களே லாஸ்ட்டு ஜாமி சொன்ன மாதிரி 1 மந்த்தாக பண்ணுறோம். சில பேர் 10 நாள் வந்திருக்காங்க, சில பேர் 4 நாள் வந்திருக்காங்க, எல்லாருமே அப்படி மிக்ஸ் ஆகும். இன்னும் நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து
இப்போ சென்னை, நாங்கள் சென்னை டீம்னால இங்கேருந்தே நம்ம ஈஸியாக இப்போ ஷூ ப்ராக்டிஸ் பண்ணுறோம். டெய்லி ஒருத்தர் ஒருத்தரும் ட்ராவல் பண்ணி வந்து டீமோட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது கஷ்டம். நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா டீமும் சேர்த்தாங்கன்னா இப்போ ஹைதராபாத் டீம் யாராவது ஒருத்தர் இங்கேருந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க திரும்ப ஹைதராபாத்தில் போய் எப்படி ப்ராக்டிஸ் பண்ண முடியும்? ப்ராக்டிக்கலி விஷ்ணு சார் சொன்ன மாதிரி நம்ம ப்ரொஃபஷன் ஆக்டிங், நம்ம வந்து ஒரு கிரிக்கெட்டுக்காகவும் ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக எல்லாம் சேர்ந்து அதை பண்ணுறோமே தவிர நம்ம ப்ரொஃபஷன் கிடையாது கிரிக்கெட். சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ் அவங்க நம்மளுக்கு காசு கொடுத்தா தான் உண்டு. CSR we did in the past, sir, when we are financially rich, we supported almost 100 heart surgeries. We supported almost 100 surgeries for women who suffered from acid attacks. So we did all of that. But this is the time where we are trying to revive ourselves. So I think even on the flight, they say first put the oxygen mask for yourself and then for the passenger, co-passenger. So here we are trying to revive the league. Once we revive the league, I think from next year we will get back to doing some CSR for sure. So this is the time that we are reviving ourselves from the pandemic. So last year we did a good job. This year we are doing much better. The success of this season will help us do much better things for the society also from next season, sir. அதான் சார், இது வந்து பெரிய பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய லீக்கில் நிறைய டீமில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய கிரிக்கெட்டர்ஸை வந்து விளாட வச்சிருந்தாங்க போன ஒரு அஞ்சாறு சீசன் முன்னாடி. நிறைய பிரச்சனைகள் இருக்குது, பட் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீனிங் டீம் இருக்குது. ஸோ அவங்கள வந்து அவங்க அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அந்த பிளேயர்ஸை வந்து இப்போ விளாட விடுறாங்க. அது என்ன ஆகுதுன்னா சார், நம்ம வந்து அவங்க வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருப்பாங்க. ஸோ நிறைய இன்ஜரிஸ் அடிபடுறது, இந்த போலிங் ஃபாஸ்ட்டாக வருது, அதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சீசனில் வந்து விஷ்ணு விஷாலுக்கு வந்து எல்போவே வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ரமணா போன வருஷம் ஃபிங்கர் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு பரத்துக்கு. ஸோ இந்த மாதிரி இன்ஜரிஸ் வந்து இட்ஸ் நாட் நம்ம வந்து மெயின் ப்ரொஃபஷன் வந்து ஆக்டிங் தான். ஸோ அது இருக்கும்போது அவங்களோட ஷூட் ஸ்டடி எல்லாமே டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அந்த ஒரு ஐடியா இல்லை. பெஸ்ட் பவுலர் மாதிரி வி ஹாவ் குட் பவுலர்ஸ் லைக் தசரதி அண்ட் யாதவ் யாதவ் அண்ட் பரத்தோட இப்போ ஓரளவுக்கு போடுவோங்க. பரத் எவ்ரிபடி டஸ் தேர் பெஸ்ட், ஈவன் விஷ்ணு அண்ட் அசோக் செல்வன் விக்ராந்த். ஸோ எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா யார் கேட்டாலும் எல்லோரும் ஆல்ரவுண்டர் இருந்தாங்க. ஏன்னா யாராவது பேட்டிங் போனேன்னா அவன் அவுட் ஆகி டக்குன்னு நான் போகணும்னு யோசிக்கிற பேட்ஸ்மேன் தான் எங்கள் டீமில் ஜாஸ்தி. ஸோ அதுனா கிரிக்கெட். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நான் போலிங் போடுறேன், நான் விக்கெட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன வந்து சாவடிப்பாங்க. எவ்வளோ பேருக்கு தான் நான் போலிங் கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு இந்த தடவை தீவிரமாக ஹெவி ப்ராக்டிஸ் இருக்கிறது எங்கள் கேப்டன் தான். இந்த அவர் ஓப்பனிங் பேட்டிங் பார்த்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதான் அடுத்து இந்த வாட்டி நானே பேட்டிங் போலிங் எல்லாமே பண்ணலாம் இருக்கேன். பயங்கரமாக ஆடிட்டு இருக்கா போல. ஸோ பட் இட்ஸ் ஆல் ஃபன். ஏன்னா என்னென்னா என்ன ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, நம்ம ஃபீல்டுக்கு போனோன்னே ஜெயிக்கணும், அந்த விக்கெட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து அப்ரோச் பண்ணுற விதம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ இன்டென்சிட்டி இன்டென்ஸாக இருக்கும். நான் விக்கெட் எடுக்கிறேன் மச்சா, எனக்கு கூடுறா, அவனுக்கு கொடுக்காது அப்படின்னு. ஸோ அதெல்லாம் சுதாரிச்சுட்டு நம்ம வந்து கரெக்டாக போலிங் கொடுத்து பண்ணிட்டுருக்கோம். பட் லைக் ஐ செட், எவ்ரிபடி இஸ் கேப்பபிள், எவ்ரிபடி இஸ் டேலண்டட். அதோட நிறுத்திக்கலாம் சார், ஐபிஎல் ஆரம்பிக்குது, ரொம்ப எங்களுக்கு அவமானமாக இருக்கு. சார் ஆர்டர் படி சொல்லுமேனா உங்களுக்கு சொல்கிறேன் சார். இவர் வந்துட்டு அதெல்லாம் வேணாம் பிச்சே சும்மா இருப்பேன். ஆதவ் வந்துட்டு பியோர் பவுலர், கலை இஸ் அன் ஆல்ரவுண்டர். ஓகேங்களா, நான் வந்து பேட்டு நல்லா லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், ரைட் ஹேண்டட் பவுலர். ஸோ நான் பவுலர். ஆர்யா இந்த தடவை வந்து பர்டிகுலர் ரொம்ப நல்லா பேட்டிங் ஆடுறார், ரொம்ப நல்லா அடிக்கிறாரு, கனெக்ட் பண்ணுறாரு. இது எஸ்பெஷலாக ட்ரில்ஸ் நிறையா வந்து இல்லை, நாங்கள் ஜோக்குக்கு சொல்லுங்கள், அதுக்கான எஃபர்ட் நிறையா போயிட்டுருக்குன்னு சொல்கிறேன்.
வீட்லேருந்து சைக்கிளில் வந்துடுவாருங்க. சைக்கிளில் வந்து ஓஎம்ஆர் கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் சைக்கிளில் வந்து எங்களோட வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேட்டிங் ட்ரில்ஸ் பண்ணிவிட்டு பேட்டிங் ஆடிட்டு திருப்பி சைக்கிளில் போக வேண்டியது. ஸோ இவ்வளோ எஃபர்ட் போயிட்டுருக்கு உள்ளே. அண்ட் ஐ வுட் சே சாந்தனு இஸ் மோர் ஆஃப் அ பேட்டிங் ஆல்ரவுண்டர். போலிங்கும் போடுவார் பட் எனக்கு சாந்தனோட பேட்டிங் தான் ரொம்ப பிடிக்கும். பிருத்வி இஸ் ஒபியஸ்லி எ பியோர் பேட்ஸ்மேன். அதுக்கப்புறம் தசரதி இஸ் அகெயின் அ போலர் கம் பேட்ஸ்மேன் பட் மெயின் போலர் தான். தென் அவர் வந்துட்டு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் சத்யா. அப்புறம் ஷரண் அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் தான் மெயினாக அண்ட் ஹாஃப் ஸ்பின்னாக. அண்ட் விஷ்ணு விஷால் ஆல்ரவுண்டர் ஹாஃப் ஸ்பின் போடுவார் பியோர் பேட்ஸ்மேன். விக்ராந்த் பியோர் ஆல்ரவுண்டர் நல்ல ஃபாஸ்ட் போலிங் போடுவார் நல்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அப்புறம் எங்கள் டீமோட அசோக் செல்வன் பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் அன் ஹாஃப் ஸ்பின்னர் பேட்ஸ்மேன். அப்புறம் எங்கள் டீமோட மூத்த கலைஞர் இருக்கார் சார் ரமணா சில்லக்குறி. அவர் வந்துட்டு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஸோ இதுதான் டீம் கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். ஆ மிர்ச்சி சிவா வந்துட்டு போலர். ஆ ஜீவா ஜீவா அகெயின் பார்த்தீங்கன்னா பியோர் பேட்ஸ்மேன். அவர் கொஞ்சம் அப்பப்போ வந்துட்டு போடுவார் போலிங்கில். வேறு அவ்வளோதான் இதுதான் டீம் நினைக்கிறேன் இப்போதைக்கு. கண்டிப்பாக நீங்கள் உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம்னா வந்து சிசிஎல் இந்த வாட்டி ரொம்ப ஒரு ஹை ஸ்டாண்டர்டில் ஒரு பெரிய லெவலில் விஷ்ணு பண்ணுறாரு. ஸோ டெஃபினெட்லி நீட் யுவர் சப்போர்ட். சென்னை ரைனோஸ் சிசிஎல் பேஜஸை வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அதான் நான் சொன்னேன் எல்லாரையும் வர சொன்னேன் ஷார்ஜாக்கு, அவர் அப்படியே என்ன பார்த்தாரு. உங்களே நான் வந்து எக்கானமிலலாம் கூட்டிகிட்டு போகிறேன். இவங்களெல்லாம் இங்கே ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் ஸோ நீங்கள் எல்லோரும் வந்தீங்கன்னா கார்கோ கிளிப்பிங் வந்து புக் பண்ணி எல்லோரும் அனுப்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்மள டெஃபினெட்லி வி வில் பிளான் சம்திங் இதர் ஒன் ஆஃப் தீஸ் இந்தியன் லீக் டோர்னமெண்ட். Thank you, sir. Thank you.